ஓம் சாந்தி எல்லா சக்திசாலி ஆத்மாக்களுக்கும் அன்பான வணக்கங்கள் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபது பரமாத்மா சிவ பகவானோட மகா வாக்கியம் அப்பா இன்னைக்கு குழந்தைகளாகி நமக்காக என்ன சொல்லியிருக்காருனா இனிமையான குழந்தைகளே இந்த சங்கம் யுகத்தில் வர ஒவ்வொரு நொடியும் விலை மதிப்பு வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்காரு அதனால வீணான விஷயங்களை பேசி உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு மனிதர்லேருந்து தேவதையே ஆகணும்னா உங்ககிட்ட எந்த ஒரு அசுர குணமும் இருக்கக்கூடாது யார் மீதுவும் கோபம் படக்கூடாது யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது எந்த ஒரு வீணான விஷயங்களையும் காது மூலமா கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு எப்பவும் சிவ பாபாவோட ஸ்ரீமத் படி மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா அடுத்தப்பா சொல்றாரு பக்திலதான் தியானம் பண்ற தவம் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டை வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு போவாங்க ஆனா இந்த ஞான மார்க்கத்துல நீங்க எங்க இருந்து வேணாலும் பரமாத்மா சிவத்தந்தையை நீங்க நினைவு பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு வீட்டுல இருந்தும் நினைவு பண்ணலாம் காட்டுக்கு போயும் நினைவு பண்ணலாம் மலையில மலை ஏறியும் நினைவு பண்ணலாம் மலை இறங்கியும் நினைவு பண்ணலாம் குடிசு குடிசையில இருந்தும் நினைவு பண்ணலாம் போதும் நினைவு பண்ணலாம் போதும் நினைவு பண்ணலாம் எப்படி வேணாலும் நினச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா நீங்க ஷிவ் பாபாவை நினைவு செய்யறது மூலமாகவும் எண்பத்தி நான்கு பிறவைகளின் சக்கரத்தை சுத்துறது மூலமாகவும் தான் மனிதர்லேருந்து தேவதையாக மாறுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா நினைவு பண்ணுறதுல என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அப்பா அடுத்தப்பா சொல்கிறாரு இப்போ நீங்கள் மிக உயர்ந்த தேவதையாக ஆகிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ள தெய்வீக குணங்களை நீங்க வளர்த்துக்கணுமே தவிர இவங்க இப்படி இருக்காங்க இவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு குணம் இருக்குன்னு மற்றவங்களை பத்தி பேசி வீணான பேச்சுக்களை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா குழந்தைகளாக நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி வியாதி இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனா இந்த தனித்தனி வியாதிக்கு குணப்படுத்துவது ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம லௌகீகத்தில் வந்துட்டு ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு டாக்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க ஆனால் இங்கே வந்துட்டு குழந்தைங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் இருக்கிற தனித்தனி நோய்க்கும் ஒரே ஒரு சர்ஜன் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா அப்பா சொல்றாரு நீங்க மட்டும் என்ன நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இருபத்தி பிரிவுக்கு சுதா நோயற்றவரா ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆத்மா அழிவற்றது சரீரக்கு தான் நோய் வருது ஆனா நோய் வரது மூலமா துக்கத்தை அனுபவிக்க கூடியது ஆத்மாதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா அடுத்தப்பா சொல்றாரு குழந்தைகளாகிய உங்களை என்ன விடவும் உயர்ந்த இரட்டை கிரீடதாரியாக நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நினைவின் மூலமாக ஒளியின் கிரீடம் கிடைக்கிறது எண்பத்தி நான்கு பிறவியின் சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறதுனால சக்கரவர்த்தியா ஆகி அந்த கிரீடம் கிடைக்கிறது சக்கரவர்த்தியான கிரீடம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா இந்த ஞானத்தின் மூலமா உங்களுக்கு கர்மம் அகர்மம் விகர்மத்தின் நிலையை நீங்க புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சத்யுகத்துல கர்மம் அகர்மமா இருக்கும் ஆனால் ராவண ராஜ்யத்தில் கர்மம் விகர்மமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு படி இறங்கி இறங்கி கதைகள் குறைஞ்சி குறிஞ்சி நீங்கள் தான் மோசமானவங்களா ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ சங்கம யுகத்தில் ஸ்ரீ பாபா பிரம்மா மூலமாக குழந்தைங்களோட பக்திக்கான பலனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பக்திக்கான பலன்தான் இந்த ஞானம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஞானத்துக்கான பலனை நீங்கள் சத்யுகத்தில் போய் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தப்ப சொல்கிறாரு ஸ்ரீ பாபா இப்போ மறைமுகமாக வந்து ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு மறைமுகமா உலகத்தின் ராஜ்யத்தையும் நமக்காக கொடுக்குறாரு உண்மையிலேயே மறைமுகமா பண்ற தானத்துக்கு தான் மகா புண்ணியம்னு பேரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா அடுத்தப்பா சொல்றாரு ஆத்மா தான் அனைத்தையும் செய்யுது அப்படின்னு சொல்லிருக்காரு ஆத்மா சரீரத்தின் மூலமா இந்த நடிப்பை நடிச்சுக்கிட்டு இருக்கு அதனால உங்களை முதல்ல ஆத்மா அபிமானியா நீங்க உணருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சத்தியுகத்தில் எல்லோருமே தூய்மையானவங்களாக இருப்பாங்க அங்கே வந்து எல்லோரும் இயற்கையான ஒரு அழகோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ கலியுகத்தில் செயற்கையான அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இதுதான் ஃபேஷன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னாடியெல்லாம் பெண்கள் கூட முழு ஆடை அணிஞ்சு இந்த ஃபர்தர் மாதிரி ஃபுல்லாக அவங்கள கவர் பண்ணி யார் கண்ணிலும் படக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இப்போது பெண்கள் வந்துட்டு அந்த ஆடையெல்லாம் வந்து ரொம்பவே குறைஞ்சதுனால தான் எல்லா இடத்துலையும் தீமையும் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா அடுத்தப்பா சொல்கிறாரு குழந்தைகளாகி நீங்கள் ரொம்பவே சௌபாகியசாலி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னால் உங்களோட கையை படகோட்டியான பரமாத்மா தந்தை பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு குந்தைகளாகி நீங்கள் தான் கல்ப கல்பமாக கருவியாக இருக்கீங்க சர்வ சக்திவானோட குழந்தையாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் சேவாதாரிகளோ அவங்க வாயிலிருந்து ஞான ரத்தினங்கள் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஞானத்தின் விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயமும் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களை ஆத்மானு புரிஞ்சு நினைவு செய்யுங்க இதில் தான் உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா பரமாத்மாவோட நினைவுதான் ரொம்பவே மாயாஜலம் பண்ணுற மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா இந்த மந்திரத்தின் மூலமாக நீங்கள் என்ன வெற்றியை அடைய விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் பிராப்தியாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மந்திரம் ஒரு நொடியில் மாற்றம் செய்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் நினைவில் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை சதா நினைவிலேயே இருக்கணும் இதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எப்போவும் நினைவில் வெற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சதா வெற்றி சுரூபமாக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ஒரு யோற்ற ஞானத்துக்கு கூட கூடி அப்பா, அப்போட நினைவில் இருப்போம் சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருப்போம் ஓம் சாந்தி